மட்டக்களப்பு நகருக்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள காந்தி அடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்திய அவர் பசுமை புரட்சிக்கு அமைவாக அங்கு மரக்கன்று ஒன்றையும் நாட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீரூற்று பூங்காவில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்திய நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு சென்று மாநகர சபையினை பார்வையிட்டுள்ளார். இதன்போது விவேக் மாநகர சபை முதல்வரினால் நடிகர் நினைவு சின்ன வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாநகர சபையில் ஊழியர்களை சந்தித்து அவர் அங்கு சிறப்புரை ஆற்றியுள்ளார். இதில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் எம் உதயகுமார், பிரதி முதல்வர் சத்தியசீலன், ஆணையாளர் சித்திரவேல், மாநகர சபை உறுப்பினர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் சுவாமி விபுலானந்தரின் சிகாகோ உரையின் 125வது ஆண்டு நிறைவு தினத்தை குறிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றைய தினம் விவேக் திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ கிடைக்க வச்சு நீங்க பார்த்துக்கலாம். அதேதான் டயர் அந்த அந்த விமானிகள் கொழும்பில் இருந்து இன்னும் இனிமேல் இருந்து எங்களை அனைவரும் மிக திறமையாக ஓட்டி சென்றார்கள். எங்களுக்கு பயமாறது உண்மைதான். ஆனால் அங்கிருந்து டேக் ஆஃபும் சரி, இங்கே உள்ள லேண்டிங் இவ்வளவு ஸ்மூத்தாக ஸ்மூத் லேண்டிங் பண்ணாங்க. அந்த பிளைட்டை வச்சு அவங்க ஸ்மூத் லேண்டிங் பண்ணாங்க. அவங்க திறமைக்கு நாங்கள் உங்கள் அன்பான கைக்கத்தில் அந்த விமானிகள் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் மேடையில் பேசுகிறது தான் மனசுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள்லாம் தமிழை பேசுகிறோம், நேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் சுத்தமான தமிழை சுவாசிக்கிறீர்கள். இன்னொன்று சொன்னேன், தமிழ் மெல்ல தமிழை சாப்பிடுன்னு பாரதியார் உங்களுடைய பாட்டில் சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாடல் வேறு விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்போவுமே இதை மட்டும் நம்ம எடுத்து மேடையில் பேசுவோம், மெல்ல தமிழ் சாப்பிடும். அதனால் இப்படி ஆங்கில கலத்தில் வந்துச்சு, இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து தமிழை படிக்க மாட்டேங்கிறாங்க. திருக்குறள்னா யாருக்கு தெரியல, திருவள்ளுவர்னா யாருக்கு தெரியல, திருவள்ளுவர்னா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காரு, அதான் தாடி வச்சிருக்காரு, மாலை போட்டிருக்காருலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாம் நினச்சிட்டாங்க திருவள்ளுவர் தான் அந்த பஸ் கம்பெனி ஓனர்லாம் நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, திருவள்ளுவரே வந்து லோகோவாக வச்சு திருவள்ளுவர் கலைக்கணும்னு ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய ஆசான் தெரிவுலக ஆசான் பாலச்சந்திரனுடைய நிறுவனத்தின் பேர் கூட கவிதாதையா, அதோடைய லோகோ கூட திருவள்ளுவர் தான். இதெல்லாம் தெரியாத ஒரு சொன்னால் பாவம் ஒரு வந்து திருப்பொருள் எழுதிட்டு சினிமாவும் எழுதிட்டு பஸ்ஸும் ஓடிட்டு எவ்வளோ வேலை செய்கிறார் திருவள்ளுவர் சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், தமிழ் அழிந்துவிடும் அழிந்துவிடும், தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவது குறைந்து கொண்டே வருகிறது என்று கவலைப்பட்டாலும் முந்தா நாள் மேடையில் பேசியதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்திருக்கிறேன். கடைசி ஒரு இலங்கை தமிழருக்கு அவ்வளோ அற்புதமான தமிழை பேசுகிறீர்கள். ஒரு ராமகிருஷ்ண படத்தின் மூலமாக வந்த விபுலானந்தர் வந்து இங்கே இவ்வளோ தூரம் மக்களுடைய அன்பை பெற்று மிகப்பெரிய ஒரு கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் இங்கே மரியாதையோடும் நினைவு கூறப்படுகிறார் என்பதெல்லாம் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இங்கே வந்து பார்த்தபொழுது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க கோபமாக பேசினா கூட அது அன்பாக தான் எனக்கு தெரியும். ஒரு நான் செல்ஃபி எடுக்கிறது விரும்புறதில்லை, நான் செல்ஃபி எடுத்தால் என்னென்ன பிரச்சனை வருது உங்களுக்கே தெரியும். இப்போல்லாம் சீட் வந்து சாகிறவங்க செல்ஃபி எடுத்து சாகிறது தான் நிறைய பேர் வேகமாக வந்த ட்ரெயின் செல்ஃபி எடுக்கிறது, பின்னாடி உருவிட்டு நிற்கிற சிங்கத்தை வச்சு செல்ஃபி எடுக்கிறது, ஒவ்வொரு நீர் வீழ்ச்சி முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்க. எடுக்கிற வரைக்கும் தான் பார்க்குறேன், அப்புறம் அவனே கண்ணு செல்ஃபி கண்டு அப்புறமா கண்ணு பிடிச்சி செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க போலீஸ். இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் செல்ஃபியை நான் பொதுவாக விரும்புவதில்லை. செல்ஃபி எடுப்பது என்னவென்றால் முதலில் அது ஒரு நிதானம் கிடைக்க மாட்டேன். ஒரு அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் சிரித்து போதோடு ஒரு போஸ்ட் கொடுக்க முடியவில்லை. செல்ஃபி எடுக்கிறோன்னே மேலே பார்க்க ராக்கெட்டு விடும்பொழுது மேலே பார்த்தா அது திரும்பி இல்லையா, நம்ம ஒரு தேசம் ராக்கெட் விடுது, நம்முடைய தேசம் வல்லரசாகிறது என்று மேலே பார்த்து பெண்ணு செல்ஃபிக்கெல்லாம் நம்ம மேலே பார்த்து அது எதையோ பார்த்து எதையோ பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விலை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அன்பு ஒரு ஆசை அந்த அவசரம். ஆனால் வந்து அது அழகாக நம்ம சார் ஃபோட்டோ எடுக்கிறோம், உங்களோட உங்களோட நான் ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு உதவி செய்யேன் சுற்றி யாருக்கையாவது ஒரு நண்பர்கிட்ட கேமரா கொடுத்து எடுத்தால் அது நல்லா வரும், அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் முந்தா நாள் வந்தேன் நான் இங்கே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் நேற்று திருக்கோணமலை வரை செஞ்சு வந்தேன்.
அதன் பிறகு இன்று காலை மக்களை பார்க்கிறேன். அன்பான மக்கள், நீங்கள் அனைவரும் அன்பான மக்கள். இந்த அன்பு என்றென்றும் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். எல்லோரையும் நேசியுங்கள். நீங்கள் எல்லாம் எவ்வளவோ கண்ணீருக்கும் காயத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்தை தாண்டி வந்த உண்மையான வீரர்கள். நீங்கள் பல நாடுகள் வந்து துயரம் என்றால் என்னவே தெரியாமல் அன்பை மட்டுமே, கொண்டாட்டத்தை மட்டுமே, வாழ்க்கையில் சந்தோஷங்களை மட்டுமே பார்த்து வருகின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் பல நாடுகளில். ஆனால் மிக மிக அதிகமான வளத்தை வளத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டு பின்பு மிக மிக மோசமான துன்பங்களை சரித்து கொண்டு பின்பு அதிலிருந்து மீண்டு நெருப்பிலிருந்து சாம்பலிருந்து வருகின்ற ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வருகிறீர்களே, நீங்கள் அல்லவா உண்மையான வீரர்கள். நீங்கள் தான் அன்புக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் மீண்டும் நீங்கள் அடுத்த ஒரு புதிய என்ன சொல்வது ஒரு சகாப்தத்தை உருவாக்கும் இந்த அற்புதமான உழைப்பாளிகள் வீரர்கள். 10 வருடங்கள் கழித்து வேற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. மற்ற நாடுகளுக்கு போட்டி ஒரு மடையில் வளர்ந்து இருப்பீர்கள். அது நிச்சயம் நடக்கும். உங்களுடைய அன்புக்கு நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்பதற்கும் சொல்லியிருக்காரு. அவர் பேரை வைப்போம் அப்படின்னு விவேகானந்தன் வச்சாங்க. விவேகானந்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டு இங்கே நீங்களாம் பார்த்து தட்டி கட்டி அப்படின்னு சொல்லி சினிமா பின்னாடி அடிச்சு 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 விவேகம் ஆயிடுச்சு. இதுதான் என் பேருடைய கதை, என் கதை. ஆனால் அவரை பற்றி பேசுவதை பெருமையாக நினைத்தேன். உண்மையில நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வந்து ரொம்ப பேசலை, எனக்கு தோன்றியதே பேசினேன். நிறைய கிட்டத்தட்ட 4000 5000 பேர் இருப்பாங்க இல்லை சுவாமி. 5000 பேர் முதல் முதலாக மட்டக்கிழத்திலே ஒரு ஆன்மீக கூட்டத்திற்கு வந்தது இதுதான் முதல் முறை என்று கேள்விப்பட்டேன். அது எனக்காக வந்த கூட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எடுத்துக்கொண்ட பொருள் விவேக் வந்து காமெடி எப்போ பகடி பண்ணுவார், டிவியில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றி அப்படி என்ன பேசிவிட போகிறார் அப்படின்றதான் வந்திருப்பாங்க நிறைய பேர், மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க இங்க இவ்வளவு தானா பேச ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் வந்து மெதுவோ மெதுவோ உட்காந்துருந்த மக்கள். அதுக்கப்புறம் பார்த்தால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் யாருமே நகராமல் கதிரையில் விட்டு அகலாமல் அங்கே இருந்து அந்த பேச்சை கேட்டார்கள். அதுக்கு நான் மட்டக்கிழக்கு மக்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது நாங்கள் ஜெனிவாக்கு அனுப்பிய